ஆல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜெனடிக் டிசீசஸ். ஓகேவா? ஸோ போன கிளாஸ்ல வந்துட்டு நான் கம்யூனிகபிள் டிசீஸ்ல டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸ்ல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா மரபியல் நோய்கள் அல்லது ஜெனடிக் டிசீசஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ மரபு அப்படின்னு சொன்னோம்னா மரபு அப்படின்னா என்னன்னா ஒரு தலைமுறையில இருந்து மற்றொரு தலைமுறைக்கு பாரம்பரிய பண்புகள். ஓகேவா? ஸோ பாரம்பரிய பண்புகள் கடத்தப்படுறதான் என்னன்னு சொல்லுவாங்க மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மரபு பண்புகள் கடத்தப்படுறதுக்கு முக்கியமா காரணமா இருக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா குரோமோசோம்ஸ். ஓகேவா? ஸோ குரோமோசோம்ஸ்க்குள்ளார என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ. டிஎன்ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்னா டி ஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். ஸோ இது எதனால ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா நைட்ரஜன் காரங்கள், அது இல்லாம சர்க்கரை பொருட்களால ஆனது. அடினைன், குவானைன், தைமின், சைட்டோசின் இந்த மாதிரி நைட்ரஜன் காரங்கள் இருக்கும். அது இல்லாம சர்க்கரை பொருட்களால் ஆனதா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏக்குள்ளார தான் என்ன இருக்கு அப்படின்னம்னா ஜீன்ஸ் அப்படின்றது இருக்கு. ஸோ இந்த ஜீன்ஸ் தான் ஒரு குறிப்பிட்ட பண்புக்கு காரணமாக இருக்க போகுது. ஸோ அந்த ஜீன்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால வரக்கூடியதா என்னது ஜெனடிக் டிசீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா கதிர் அருவாள், ரத்த சோகை, சிக்கிள் செல் அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அனீமியா அப்படின்றது முக்கியமாக எதனால ஏற்படும் அப்படின்னா ஆர்பிசியோட கவுண்ட் வந்து ரத்தத்தில் கம்மியாக இருக்கிறதுனால ஏற்பட போகுது. ஸோ ஆர்பிசியோட கவுண்ட் குறையிறதுனால என்ன ஆகும், ஹெச்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹீமோக்ளோபினோட கவுண்ட் வந்துட்டு கம்மியாக இருக்கிறனால தான் ஆர்பிசியோட கவுண்ட் அப்படின்றது குறையும். அப்போ ஹீமோக்ளோபின் அப்படின்றது ஒரு புரதம், அந்த புரதத்தை வந்துட்டு உற்பத்தி பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜீன்கள் தான். சரியா? ஸோ அப்போ நார்மலாக இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபினை உற்பத்தி பண்ணக்கூடிய ஜீன்களை வந்துட்டு எப்படி டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா ஹெச்பிஏ. ஓகேவா? ஸோ ஒரு நார்மலாக ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய பர்சனில் வந்துட்டு ஹீமோக்ளோபின் அப்படின்ற புரதத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய ஜீன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹெச்பிஏ. இது வந்து அல்லீல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரெண்டு இணை ஜீன்கள் சேர்ந்து ஒரு ஹீமோக்ளோபினை உற்பத்தி பண்ணும்போது அதனால அதுக்கு பேர் அல்லீல்கள். சரியா? ஸோ இது வந்துட்டு நார்மலாக இருக்கக்கூடிய பர்சனோட பாடியில் உற்பத்தி ஆகும். பட் ஆனால் கதிரர்வால் ரத்த சோகை அப்படின்றது எதனால ஏற்படக்கூடியது அப்படின்னா அந்த உடல் குரோமோசோம்களில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்ற விளைவு. அப்போ உடல் குரோமோசோம் அப்படின்னா என்னன்னா நம்மளோட பாடியில் டோட்டலாக 23 இணை குரோமோசோம்கள் அப்படின்றது காணப்படும். இதில் 22 இணை குரோமோசோம்களை என்னன்னு சொல்லுவாங்க, உடல் குரோமோசோம்கள்னு சொல்லுவாங்க. அந்த கடைசியாக இருக்கக்கூடிய குரோமோசோம் இருக்குது இல்லையா, ஸோ அந்த ஒரு ஜோடி வந்துட்டு எப்போதுமே பால் குரோமோசோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆண்களில் XY சொல்லுவாங்க, பெண்களாக இருந்தாங்கன்னா XX சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த பால் பண்புகள் டிட்டர்மைன் பண்ணுறதுல முக்கிய பங்கு வகிக்கிறதா இருக்கும். ஆனால் இந்த கதிரர்வால் ரத்த சோகை அப்படின்றது எதனால் ஏற்படக்கூடியது, ஏதாச்சும் ஒரு உடல் குரோமோசோமில் ஏற்படக்கூடிய திடீர் மாற்றத்தின் விளைவாக, மியூட்டேஷன் காரணமாக ஏற்படக்கூடியது. ஸோ இதனுடைய ஒடுங்கு, இது வந்து ஒரு ரெசசிவ் டிசார்டர். ஓகேவா? இது வந்து ஒடுங்கு பண்பின் காரணமாக ஏற்படக்கூடியது. அந்த அல்லீல் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹெச்பிஎஸ். ஓகேவா? ஸோ இந்த ஹோமோசைகஸ் நிலையில் வந்துட்டு கதிரர்வால் ரத்த சோகையினால் பாதிக்கப்பட்ட நபருக்கு வந்துட்டு நார்மலாக இருக்கக்கூடிய இந்த ஹெச்பிஏ அப்படின்ற ஜீனுக்கு பதிலாக என்ன இருக்கும், ஹெச்பிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்யூஷுவல் ஹீமோக்ளோபின் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு ஜீன் வந்துட்டு இருக்குது. அதனால அது ஹீமோக்ளோபின் எஸ்ஸை வந்துட்டு உற்பத்தி பண்ணுது. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னம்னா ஆர்பிசி நார்மலாக இருக்கக்கூடிய பைகான்கேவ் ஷேப்பில் இருக்காம சிக்கிள் செல் ஷேப்பில் வந்துட்டு காணப்படும், கதிர் அரிவாள் வடிவத்தில் வந்துட்டு காணப்படும். அதுதான் இந்த கதிர் அரிவாள் ரத்த சோகை அப்படின்றது உருவாகிறதுக்கான முக்கியமான காரணம். ஓகேவா? ஸோ அப்போ இதோட சிம்டம்ஸ், அதனால என்னென்ன உறுப்புகள் பாதிக்கப்படும் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக ஸோ பிளட் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ பிளட் சர்க்குலேஷனில் இன்வால்வ் ஆகுறது என்னது, ஃபர்ஸ்ட் ஹார்ட். ஓகேவா? ஸோ அப்போ இருதய பழுதடைவு. ஓகேவா? ஸோ இதனால முக்கியமாக இருதயம் பழுதடையும். அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்னி. ஓகேவா? ஸோ கிட்னி, சிறுநீரகம், ஏன்னா ரத்தத்தில் தான் வந்துட்டு என்னது கழிவுப் பொருட்கள் எல்லாமே வெளியேற்றப்பட்டு கடைசியில் கிட்னியில் போய் தான் ஃபில்டர் ஆகும். ஸோ அப்போதைக்கு சிறுநீரகமும் பாதிக்கப்படும். அது இல்லாமல் மண்ணீரல், மண்ணீரல் அப்படின்றது முக்கியமான பங்கு வகிக்குது. எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உடலில் வந்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாகிறது, அதனால மண்ணீரலும் பாதிக்கப்படும். கடைசியாக மூளை. சரியா? ஸோ இதனால் பாதிக்கப்படுறதுனால என்ன பண்ணுவாங்க, இதில் வந்து இறந்து போயிடுவாங்க. முக்கியமாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படும். ஸோ அடைப்பு ஏற்படுறதுனால மட்டும்தான் இந்த உறுப்புகள், அதாவது இதயம், சிறுநீரகம், மண்ணீரல், அதுக்கப்புறம் மூளை, இதெல்லாமே வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னோம்னா பழுதடைந்து போகும். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு கேரியராக செயல்படக்கூடிய தலைமுறை அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலாக ஹெச்பிஏ, ஹெச்பிஏன்னு ஒரு பேரண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா டாமினன்ட் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஓங்கு பண்புடையவர்கள். இவங்க வந்து நார்மலாக ஒரு ஹீமோக்ளோபின் உற்பத்தி பண்ணக்கூடிய நபர். ஸோ இவங்க வந்து சப்போஸ் இந்த ஹெச்பிஎஸ் உடைய நபரை திருமணம் செய்யக்கூடிய பட்சத்தில் உருவாகக்கூடிய தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா ஹெச்பிஏ, ஹெச்பிஎஸ் அப்படின்றத சாரி ஹெச்பிஎஸ், ஹெச்பிஎஸ் கொண்ட ஒரு பெண்ணை வந்துட்டு திருமணம் பண்ணுறப்போ உருவாகக்கூடிய தலைமுறை அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 4 பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதில் வந்துட்டு ஒரு பாசிபிலிட்டிஸ் தான் என்னது, இந்த ஹெச்பிஏ, ஹெச்பிஎஸ். ஸோ இது வந்துட்டு என்னது அப்படின்னா டாமினன்ட் கேரக்டர் தான். பட் இருந்தாலும் இவங்களுக்கு வந்து என்ன வராது அப்படின்னம்னா கதிரர்வால் ரத்த சோகை அப்படின்றது வராது. இவங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக என்ன வரும் அப்படின்னம்னா உருவாகக்கூடிய தலைமுறை ஹெச்பிஎஸ், ஹெச்பிஎஸ் உடையதாக தான் இருக்கும். அது கண்டிப்பாக கதிரர்வால் ரத்த சோகையினால
பாதிக்கப்படக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் கதிரழுவாள் இரத்த சோகை. அடுத்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா தலாசிமியா. ஓகேவா? ஸோ தலாசிமியா கதிரழுவாள் இரத்த சோகை பொறுத்த வரைக்கும் அதில் ஹீமோக்ளோபின் உற்பத்தி ஆகும். ஆனால் உற்பத்தி ஆகக்கூடிய ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுதான் என்னதுன்னா கதிரழுவாள் இரத்த சோகை. அதுவே தலாசிமியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதில் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா ஹீமோக்ளோபின் அப்படின்றதே முக்கியமாக உற்பத்தியே ஆகாது. சரியா? ஸோ அதுக்கு காரணமான ஜீன்கள் அப்படின்றதே வந்துட்டு இதில் என்ன ஆகிடும் அப்படின்னம்னா இட் இஸ் அன் எரித்ரோபிளாஸ்டிக் அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த ஆர்பிசி வந்துட்டு அதிக அளவு தாக்கப்பட்டு இரத்த சிகப்பணு சிதைவு அப்படின்றது ஏற்படக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? ஸோ இரத்த சிகப்பணு சிதைவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எரித்ரோபிளாஸ்டிக் அனீமியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ரெசிசிவ் ஜீன்களோட செயல்பாடுகள்னால, அதாவது ஒடுங்கு ஜீன்களினுடைய செயல் வழிபாட்டினால ஏற்படக்கூடியதான் என்ன இந்த தலாசிமியா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதில் மொத்தம் ரெண்டு விதமான தலாசிமியா இருக்குது. ஒன்று தலாசிமியா மேஜர், இன்னொன்று தலாசிமியா மைனர். இதில் வந்து தலாசிமியா மேஜர் தான் என்னது அப்படின்னு சொன்னோம்னா கடுமையான வகையாக இருக்கும். தலாசிமியா மைனர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கடுமை இல்லாத வகையாக கருதப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ இதோட அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முக்கியமாக இதில் என்ன உற்பத்தி ஆகாது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்பிசி அப்படின்றது நம்மளோட பாடியில் உற்பத்தி ஆகாது. அதுக்கான காரணம் என்னது? இன்ஆக்டிவிட்டி ஆஃப் அன் போன் மேரோ. சரியா? ஸோ எலும்பு மஜ்ஜை அப்படின்றது ப்ராப்பராக செயல்படாது, அதனால ஆர்பிசி அப்படின்றது உற்பத்தி ஆகாது. அதனால வந்துட்டு வெளிப்புறத்தில் வெளிப்புற உறுப்புகளில் ரத்த ஓட்டத்தில் சிதைவு ஏற்படும். ப்ராப்பராக அதோட வெசல்ஸில் வந்துட்டு பிளட் அப்படின்றது போகாமல் அதில் சிதைவு ஏற்படும். அதுக்கப்புறம் மண்ணீரல் மற்றும் கல்லீரல். இது ஏன் மண்ணீரல் மற்றும் கல்லீரல் வீக்கம் ஏற்படுது அப்படின்னா ஆர்பிசி அப்படின்றது டிஸ்ட்ராய் ஆகக்கூடிய இடம் அப்படின்னு பார்த்தோம்னா மண்ணீரல் மற்றும் கல்லீரல். ஸோ இது ப்ராப்பராக உற்பத்தி ஆகாததுனால கல்லீரல் மற்றும் மண்ணீரலில் வீக்கம் ஏற்படும். ஓகேவா? ஸோ இந்த பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள், இதில் அதிக அளவு குழந்தைகள் தான் பாதிக்கப்படுவாங்க. அந்த குழந்தைகள் மேக்ஸிமம் 17 வயது வரைக்கும் தான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் இறந்துருவாங்க. ஓகேவா? ஸோ இதை தான் தலாசிமியா அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? அடுத்து வந்துட்டு பார்த்தோம்னா ஏகாமா குளோபுலினீமியா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுவும் வந்துட்டு ஒரு ஒடுங்குச்சீன் நோயினால ஏற்படக்கூடியது. அப்போ ஒடுங்குச்சீன், ஒடுங்குச்சீன் சொல்லுவோம்ல. அப்போ ஒடுங்குச்சீன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ஒரு ஒரு நெட்டை தாவரம், ஒரு குட்டை தாவரத்தை எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ ஒரு நெட்டை தாவரம், இன்னொன்று ஒரு குட்டை தாவரம் எடுத்துட்டு இது ரெண்டத்தையும் கலப்பு பண்ணேன் அப்படின்னம்னா முதல் தலைமுறையில் எனக்கு என்ன கிடைக்க போகுது? எல்லாமே நெட்டை தாவரமாக கிடைக்க போகுது. ஆனால் இதை மறுபடியும் இன்னொரு குட்டை தாவரத்து கூட கலப்பு பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய ரெண்டாவது தலைமுறையில் ஒன்று நெட்டையாக இருக்கும், ரெண்டுமே நெட்டையாக இருக்கும். ஒன்று நெட்டை, இன்னொன்று குட்டையாக இருக்கும். இல்லை ஒரு குட்டை ஒரு நெட்டையாக இருக்கும், இன்னொன்று வந்துட்டு ரெண்டுமே வந்துட்டு என்னவாக இருக்கும் அப்படின்னா குட்டையாக இருக்கும். இப்போ இந்த இதில் இருக்கக்கூடிய நெட்டை பண்பு உடைய தாவரங்கள் எல்லாமே என்னவா இருக்கும்? ஓங்கு பண்பு கொண்டதாக இருக்கும், டாமினன்ட் கேரக்டர்னு சொல்லுவாங்க. அதுவே இந்த குட்டை பண்பு உடையது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த தாவரம் மட்டும்தான் ஒடுங்கு பண்பு உடையது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒடுங்கு பண்பு உடையது அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்துட்டு இட் இஸ் அ ரெசிசிவ் கேரக்டர். ஓகேவா? ஸோ ஒடுங்கு பண்பு உடைய ஜீன்கள் உள்ள குறைபாடுனால ஏற்படக்கூடியது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதில் எதிர்ப்பு புரதமான ஏ காமா குளோபுலின் அப்படின்றது வந்துட்டு என்ன ஆகாது அப்படின்னா நம்மளோட பாடியில் உற்பத்தி ஆகாது. ஸோ அப்போ இது இந்த ஏ காமா குளோபுலின் அப்படின்றது முக்கியமாக எதுக்கு பயன்படுது அப்படின்னம்னா நோய் எதிர்ப்பு திறன். ஓகேவா? ஸோ பாடியில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய புரதம் ஏ காமா குளோபுலின் அப்படின்றது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். பிளாஸ்மாலை புரதம் இருக்குது இல்லையா? ஸோ இது வந்துட்டு முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அதனால என்ன ஆகும்? இந்த பிளாஸ்மா செல்கள் அப்படின்றது ஃபுல்லாக டிஸ்ட்ராய் ஆகிடும். அதனால நிணநீர் கணுக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய லிம்ப் நோட்ஸ் அப்படின்றது நார்மலாக இல்லாமல் இன்ஃப்ளமேஷன், அதாவது அதிக அளவு வீக்கத்துடன் காணப்படும். அது இல்லாமல் லிம்போசைட்டுகள், ஸோ அந்த லிம்போசைட்டுகள் அப்படின்றது தான் முக்கியமாக நம்மளோட பாடியில் நோய் எதிர்ப்பு சக்திக்கு ஈடுபடக்கூடியதாக இருக்கும். அந்த லிம்போசைட்டுகள் இருக்கக்கூடிய கவுண்ட்டை விட கம்மியாக காணப்படும். அதனால என்ன ஆகாது? அந்த லிம்போசைட்டுகள் மொத்தம் ரெண்டு விதமான லிம்போசைட்டுகள் இருக்குன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ பி லிம்போசைட்டுகள் அண்ட் அனதர் ஒன் டி லிம்போசைட்டுகள். ஸோ பாடியில் பாக்டீரியா மற்றும் வைரஸ் நோய்களுக்கு எதிராக என்ன ஆகாது? ஆன்டிபாடி அப்படின்றது உற்பத்தி ஆகாது. அதனால ஈஸியாக என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னம்னா அவங்க எல்லா டிசீஸ்க்குமே வந்துட்டு ஆட்படக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது முக்கியமாக எங்கே இருக்கும் அப்படின்னா செஸ்ட்டில் வந்துட்டு இதோட பாதிப்பு அதிகமாக ஏற்படும். அதிகமான பாதிப்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சிறுவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் என்னதுன்னா ஏ காமா குளோபுலினீமியா. அடுத்து வந்துட்டு பார்த்தோன்னா அல்பினிசம். ஓகேவா? ஸோ அல்பினிசம் அப்படின்றது முக்கியமாக எதனால் ஏற்படக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா வளர்ச்சிதை மாற்ற குறைபாட்டு நோய். ஓகேவா? ஒரு பிறப்பு பிழை, அதாவது பிறக்கிற போதே ஏற்படக்கூடிய வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு நோய். என்ன வளர்ச்சிதை மாற்ற குறைபாடு இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய தோலில் இருக்கக்கூடிய நிறம், அந்த கருப்பு நிறத்துக்கு காரணமான நிறம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா
மெலானின் அப்படின்னு சொல்லக்கூடிய கரும்பழுப்பு நிறமி தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த கரும்பழுப்பு நிறமி எதனால உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தோலில் காணப்படக்கூடிய மெலனோசைட்டுகள் அப்படின்ற ஒரு செல்கள் மூலமாக தான் என்ன பண்ணுது, உற்பத்தி பண்ணுது. அந்த மெலனோசைட்டுகளில் மெலானின் உற்பத்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு இந்த டைஹைட்ராக்சி ஃபிலைன் அலனின் அப்படின்னு சொல்லக்கூடிய டோப்போ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொருள் வந்துட்டு டைரோசினேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நொதியினால என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, டைரோசினேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நொதியினால எக்ஸ்போஷர் ஆகணும், சரியா? ஸோ அந்த டைரோசினேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நொதி வந்துட்டு இந்த டோப்போ கூட வந்துட்டு வினை புரியறதுனால மட்டும்தான் என்ன உருவாகுது, மெலனோசைட்டுகளில் மெலானின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறமி அப்படின்றது உருவாகுது. அதனால தான் நம்மளோட கண் அல்லது கருவிழி, அதுக்கப்புறம் தலைமுடி, இதெல்லாம் வந்துட்டு கருப்பு நிறத்தில் காணப்படுது. ஸோ இந்த மாதிரி அல்பினிசத்தினால பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகள், குழந்தைகளோட உடம்புல வந்து என்ன ஆகாது அப்படின்னம்னா, இந்த டைரோசினேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நொதிகள் வந்துட்டு என்ன ஆகாது, உற்பத்தி ஆகாது. அந்த ஜீன் வந்துட்டு அவங்களோட பாடியில் இருக்காது. அதனால அவங்களுடைய அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, முக்கியமாக தோல், தலைமுடி, கண்கள், இதெல்லாம் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னம்னா மெலானின் இன்றி காணப்படும், ஓகேவா? இதில் எல்லாமே இதோட முக்கியமான அறிகுறி அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோட்டோஃபோபியோ அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ ஃபோட்டோஃபோபியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒளி, ஒளி காழ்ப்பு, ஓகேவா? ஸோ லைட்டை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து எப்படி எப்படி இருக்கும் அப்படின்னா பயம் இருக்கும், ஓகேவா? ஸோ ஃபோட்டோ அப்படின்னா லைட்டு, ஃபோபியோ அப்படின்னா பயம். ஸோ ஒளியை பார்த்து பயப்படுதல் இந்த நோயினுடைய மிக மிக முக்கியமான அறிகுறியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு ஒடுங்க ரெசசிவ் டிசார்டர் தான், அதாவது ஒடுங்குநிலை ஜீன்கள்னால ஏற்படக்கூடிய டிசார்டர் தான். முக்கியமாக இது உலகத்தில் 5000 பேரில் ஒருத்தவங்களுக்கு வரும், அப்படி இல்லாட்டி 25,000 பேர்களில் ஒருத்தவங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் மொத்தம் மூணு விதமான டைப் இருக்குது, ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா, முழுவதுமாக உடல்ல உள்ள எல்லா திசுக்கள்லையுமே வந்துட்டு இந்த மெலானின் நிறமி உற்பத்தி செய்வது கம்மியா இருந்துச்சு அப்படின்னம்னா அது முழுவதுமான அல்பினிசம் அல்லது உடல் முழுவதுமான அல்பினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு கண்ணில் மட்டும், கண்ணில் இருக்கக்கூடிய கருவிழியில மட்டும் மெலானின் உற்பத்தி நடைபெறல அப்படின்னம்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க, ஆகுலார் அல்பினிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லாட்டி தோல், சரியா? ஸோ தோல் அல்லது முடி, சரியா? இது ரெண்டுல மட்டும் மெலானின் உற்பத்தி நடைபெறல அப்படின்னா இட் இஸ் அ பார்ஷியல் அல்பினிசம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு வகையில பிரிப்பாங்க, ஓகேவா? ஸோ இதுதான் அல்பினிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னம்னா ஹண்டிங்டன் கொரியா, சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டிசீஸுமே என்னது அப்படின்னு சொன்னா ரெசசிவ் டிசார்டர், அதாவது ஒடுங்கு ஜீன்கள்னால ஏற்படக்கூடியது. ஆனா இனிமேல் நம்ம பார்க்க போறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அது வந்துட்டு ஓங்கு ஜீன்கள்னால ஏற்படக்கூடிய ஒரே ஒரு டிசீஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஹண்டிங்டன் கொரியா, சரியா? ஸோ இது வந்துட்டு உலகத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட த ஃபர்ஸ்ட் டாமினன்ட் ஜெனட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், சரியா? இது முக்கியமாக இதுக்கு வந்துட்டு நம்மளால் க்யூர் பண்ண முடியாது, இது ஒரு உயிர்கொல்லி நோய், இது இட் இஸ் அ ஃபேட்டல் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம், சரியா? ஸோ இது வந்துட்டு முக்கியமாக நடுத்தர வயதுடைய நபர்கள், சரியா? 35ல இருந்து 40 வயதுடைய நபர்கள்ட்ட இது அதிக அளவில் ஏற்படும். இதோட முக்கியமான அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மைய நரம்பு மண்டலம், அதாவது நரம்பு மண்டலத்துல மூளையில இருக்கக்கூடிய மைய நரம்பு மண்டலத்துல வந்துட்டு இது என்ன பண்ணும் அப்படின்னம்னா அதிக அளவு பாதிக்கை ஏற்படுத்தும். அதனால பிசிக்கலா மென்டலா அந்த பர்சனை வந்து என்ன பண்ணும், இது அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம், சரியா? ஸோ இது எதனால ஏற்படுது அப்படின்னம்னா நம்மளுடைய உடல் குரோமோசோம்ல காணப்படக்கூடிய 4வது குரோமோசோம்ல ஏற்படக்கூடிய பாதி சாரி 4வது குரோமோசோம்ல ஏற்படக்கூடிய பாதிப்பின் காரணமாக ஏற்படுறதா என்னது, இந்த ஹண்டிங்டன் கொரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட முக்கியமான அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அப்படின்றது தான் இந்த சென்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ சென்ஸ் ஆர்கன்ஸ்க்கு முக்கிய பங்கு வகிக்குது, அது இல்லாமல் ஜென்ரல் அவேர்னஸ்க்கு முக்கிய பங்கு வகிக்குது. ஸோ அதனால புத்தி கூர்மை அப்படின்றது அவங்களுக்கு முழுமையாக இழந்து போய் இருப்பாங்க. அது இல்லாமல் வந்துட்டு மூளை சோர்வு, ஃபியர், ஓகேவா, பயம், அது இல்லாமல் ஹாலோசினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, வெளி உலகில் பறப்பது போன்ற உணர்வு, இது டெல்யூஷன், இதெல்லாமே வந்து எதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹண்டிங்டன் கொரியானால மனிதர்களில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள், ஓகேவா? ஸோ இதை வந்துட்டு ஒரு உயிர்கொல்லி நோய், பட் ஆனால் இதை வந்து நம்மளால என்ன பண்ண முடியும், இனிஷியலாக பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா குணப்படுத்த முடியும். ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிற டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சிட், ஓகேவா? ஸோ சிவியர் கம்பைன்ட் இம்யூனோடிஃபிஷியன்சி சின்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கான குரோமோசோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய உடல் குரோமோசோம்ல 20வது குரோமோசோம்ல ஏற்படக்கூடிய பாதிப்பின் காரணமாக ஏற்படுறதா என்னது அப்படின்னு பார்த்தோம்னா சிட் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய். இது வந்து முக்கியமாக யாரை பாதிக்கும் அப்படின்னா சில்ட்ரன், சரியா? ஸோ கிட்ஸை தான் அதிக அளவில் பாதிக்கும். இதோட முக்கியமான அறிகுறி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளோட பாடியில் போலீஸ் ஃபோர்ஸஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை அணுக்கள் என்ன ஆகும் அப்படின்னா ரேப்பிடாக டிஸ்ட்ராய் ஆகிக்கிட்டே இருக்கும். அது உருவாகும், பட் ஆனால் என்ன ஆகும்னா உருவாகிற வேகத்திலே அழிஞ்சு போய்கிட்டே இருக்கும், ஓகேவா?
ஓகேவா? ஸோ அதுதான் இதோடைய முக்கியமான அறிகுறி அல்லது காரணம் சொல்கிறா. ஸோ அதனால் என்ன ஆகும், ஸோ நம்மளுடைய பாடியில் நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த குழந்தைனால ஒரு சின்ன பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் கூட தாங்க முடியாது. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா குமிழ் சிறுவன் சின்ட்ரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, சரியா? ஸோ குமிழ் சிறுவன் சின்ட்ரோம் அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படின்னு பார்த்தோம்னா சிட்டு, ஓகேவா? ஸோ இதுக்கு முக்கியமாக இதோட ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா எலும்பு மச்சை உறுப்பு மாற்று, டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆஃப் த போன் மேரோ. ஸோ போன் மேரோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த குழந்தை அப்படின்றது உயிர் வாழ முடியும், இல்லைன்னா அது சீக்கிரமாக இறந்துடும், சரியா? ஸோ இதுதான் ஜெனட்டிக் டிஸார்டர். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு மீதி இருக்கக்கூடிய டிசீசஸை பார்க்கலாம், சரியா? ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.